மக்கள் நீதி மையத்தின் தலைவர் கமல்ஹாசன் சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தை மதுரையில் இன்று தொடங்குகிறார். இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது மண்டல செய்தியாளர் ஹரிகிருஷ்ணனிடம் கேட்கலாம். ஹரிகிருஷ்ணன், கமல்ஹாசனின் பிரச்சார பயண திட்டங்கள் குறித்து விரிவா சொல்லுங்க. மக்கள் நீதி மய்ய தலைவர் கமலஹாசன் பிரச்சாரம் இன்று மதுரையில் தொடங்குகிறார். இதற்கான ஏற்பாடுகள் மதுரை முழுவதும் செய்யப்பட்டிருக்கிறது. சரியாக 1:15 மணி அளவுக்கு மதுரை விமான நிலையத்திற்கு அவர் வருகிறார். அங்கு செய்தியாளர்களை சந்தித்த பின்பு சாலை மார்க்கமாக அவர் தங்கக்கூடிய அந்த பசுமலையில் இருக்கக்கூடிய அந்த ஹோட்டலுக்கு செல்கிறார். செல்லும் வழியில் அவனியாபுரம் என்கிற இடத்தில் முதல் கட்டமாக பிரச்சாரத்தை மக்கள் மத்தியில் பேசுகிறார். மக்கள் மத்தியில அந்த பிரச்சார வேன் பிரச்சாரம் இருக்கும் என அவர் வட்டாரங்கள் தெரிவிக்கிறது. அதற்கு பின்பாக ஓய்வுக்கு பின்பு சரியாக மாலை 4 மணிக்கு மீண்டும் பிரச்சாரத்தை தொடங்குகிறார். முதலாவதாக மேலமாசி விதி என்கிற இடத்தில் பிரச்சாரத்தை செய்த பின்பு தனியார் ஒரு திருமண மண்டபத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற அந்த கூட்டத்தில் வந்து இளைஞர்கள் மற்றும் மகளிரிடம் உரையாற்றுகிறார். அதன் பின்பு தெப்பக்குளம், அண்ணாநகர், ஒத்தக்கடை ஆகிய பகுதிகளில் வேன் பிரச்சாரம் செய்கிறார். மீண்டும் கருப்பாளூர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் திருமண மண்டபத்தில் அங்கிருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகளை சந்திக்கிறார். மண்டல அளவிலான மாவட்ட அளவிலான கட்சி நிர்வாகிகளை சந்தித்து அவர் அந்த வியூகங்கள் குறித்து, அதாவது சீரம்பூ தமிழகம் என்கிற அந்த ஒற்றை இலக்கில் எப்படி பயணிப்பது, எந்தெந்த மாதிரி பணிகள் செய்ய வேண்டும் என்கிறது குறித்து விரிவாக பேசுகிறார். அதன் பின்பு ஓய்வு எடுத்த பின்பு நாளை காலை மீண்டும் தனது பிரச்சாரத்தை தொடங்குகிறார். நாளை காலை 2 தனியார் ஹோட்டல்களில் 2 கூட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு கூட்டம் வந்து தொழிலதிபருடனான கூட்டமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி ஆகிய 7 மாவட்டங்களில் இந்த 4 இடங்களில், அதாவது 2 மண்டலமாக பிரித்திருக்கிறார்கள், மதுரை மற்றும் நெல்லை மண்டலம் என இந்த 2 மண்டலத்தில் 7 மாவட்டங்களை உள்ளடக்கி தங்களுடைய பிரச்சார வியூகத்தை அவர்கள் பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கிறார்கள். இதற்கான ஏற்பாடுகள் தான் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பிரச்சாரத்தை பொறுத்தளவுக்கு இன்னும் சில மாதங்களே சட்டமன்ற தேர்தல் இருக்கிறது. இந்த சட்டமன்ற தேர்தலிலே தங்களுடைய பயணங்களை முன்கூட்டியே இவர்கள் தொடங்கியிருக்கிறார்கள். பிற கட்சிகள் இன்னும் தொடங்காத நிலையில் தான் தற்போது மக்கள் நீதி மய்ய தலைவர் கமலஹாசன் தன்னுடைய பிரச்சாரத்தை இன்று மதுரையிலிருந்து தொடங்கி இருக்கிறார். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அவருடைய கட்சி என்பது, மக்கள் நீதி மய்ய கட்சி என்பது மதுரையில் தான் தொடங்கப்பட்டது. அந்த மதுரையில் அருகிலே அந்த ஒத்தக்கடை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்ட மாநாடு நடத்தப்பட்டு மக்கள் நீதி மய்ய கட்சி இங்கு தொடங்கப்பட்டது. அதே இடத்தில் அந்த அதே மாவட்டத்தில் தான் மதுரையில் தான் தற்போது மீண்டும் தங்களுடைய 2011 சட்டமன்ற அந்த பிரச்சாரத்தையும் அவர்கள் தொடங்க இருக்கிறார்கள். இதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அந்தந்த பகுதிகளிலே தற்போது முழுவதுமாக காவல்துறையினர் பாதுகாப்பு பணியை மேற்கொண்டு இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் கட்சி நிர்வாகிகள் அவருக்கான வரவேற்பு அளிக்கும் நிலையில் பதாதைகள் மற்றும் கட்டவுட்கள் வைத்திருக்கிறார்கள். ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இன்று மாலையிலிருந்து, அதாவது இன்று விமான நிலையம் வந்த பின்பு, செய்தியாளர் சந்தித்த பின்பு, ஒரு 2 மணியிலிருந்து சரியாக நைட்டு 10 மணி வரைக்கும் தொடர்ந்து தன்னுடைய பிரச்சாரத்தை அவர் செய்ய இருக்கிறார். நாளை திண்டுக்கல் மற்றும் தேனி மாவட்டத்தில் பிரச்சாரம் செய்த பின்பு நாளை மறுதினம் வந்து திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் பிரச்சாரம் செய்வதற்கான வியூகங்கள் வகுக்கப்பட்டிருக்கிறது. மோகன், ஹரிகிருஷ்ணன், கமல்ஹாசனின் இன்றைய பிரச்சாரத்தில் மதுரையில் இளைஞர்கள், மகளிர் அமைப்பினர், தொழிலதிபர்களோடு ஆலோசனையில் ஈடுபட வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. இது குறித்தும் சொல்லுங்க. அவர்கள் ஒவ்வொரு இலக்க, அதாவது மக்களை வந்து ஒவ்வொரு இடங்களில் சந்திக்கிறார்கள். வேனில் இருந்தபடியே மக்களை சந்தித்து அவர்கள் சீரமைப்பும் தமிழகத்தோட அந்த குறிக்கோளை வந்து மக்களுக்கு எடுத்து சொல்கிறார். அதன் பின்பு ஒவ்வொரு இடங்களிலும் வந்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இன்டோர் மீட்டிங் என்று சொல்லப்படுகிற அந்த அந்த தனியார் மண்டபங்களிலே வந்து கூட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. முதலாவதாக தனியார் மண்டபத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இடத்துல வந்து இளைஞர்கள் மற்றும் மகளிரை சந்தித்து அவர்களிடம் கருத்துக்களை கேட்கிறார். அதன் பின்பு வந்து கட்சி நிர்வாகிகளை இரவு சந்தித்து அந்த தேர்தல் பிரச்சாரம் குறித்து, அந்த வியூகங்கள் குறித்தும் அவர்களிடம் உரையாற்றுகிறார்கள். அதன் பின்பு நாளை காலை தொழிலதிபருடனான ஒரு கூட்டம் இருக்கிறது. அந்த கூட்டமானது தனியார் விடுதியில் நடைபெறுகிறது. அந்த கூட்டத்தில் பங்கேற்று தொழிலதிபர்களே அதாவது எந்த அளவிற்கு தொழில்களை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற கருத்துக்களையும் அவர்களிடம் கேட்கிறார். நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியை டாக் டிவி, எஸ்சிவி, டிசிசிஎல், விகே டிஜிட்டல், ஆதார், ஜாக் டிவி, அக்ஷயா டிஜிட்டல் ஆகிய கேபிள் கனெக்ஷன்களிலும், ஏர்டெல், டாடா ஸ்கை, சன்டைரக்ட் ஆகிய டிடிஎச்கள் உட்பட அனைத்து முன்னணி கேபிள் கனெக்ஷன்களிலும் காணலாம்.